வெல்கம் டு பல்லாண்டு வாழ்க ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் சேனல். இந்த வீடியோல உடல் முழுவதும் வெள்ளையாக்கக்கூடிய ஒரு ஈஸியான ஹோம்மேட் ரெமெடி பத்தி தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்மளுடைய பல்லாண்டு வாழ்க்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் மறக்காம பிரஸ் பண்ணிருங்க. அடுத்தடுத்த சூப்பரான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. கெமிக்கல் கலந்த சோப்பை யூஸ் பண்றதால உங்களுக்கு வந்து ஸ்கின் வெள்ளையாகும் அப்படின்னு சொல்றது எல்லாமே ரொம்பவே தவறான கருத்து. நம்ம யூஸ் பண்ற எல்லா சோப்புலயுமே கண்டிப்பா கெமிக்கல்ஸ் தான் இருக்கு. இதனால உங்களுடைய ஸ்கின் வந்து ஃப்ரெஷ்ஷான மாதிரி இருக்குமே தவிர உண்மையிலேயே உங்களுடைய ஸ்கின் வந்து கண்டிப்பா வெள்ளையாகாது. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து கண்டிப்பா சோப்பை பயன்படுத்திருக்க மாட்டாங்க. வீட்லயே பவுடர் எல்லாம் ரெடி பண்ணி தண்ணியை தொட்டு அதை வச்சு தேய்ச்சுதான் குளிச்சுட்டு வந்தாங்க. சோ அந்த மாதிரி ஒரு ஈஸியான ரெமெடி தான் நம்ம பார்க்க போறோம். இது நீங்க ட்ரை பண்றதால உங்களுடைய ஸ்கின் ரொம்பவே க்ளோவாகும், ஸ்மூத்தா இருக்கும். அது மட்டும் இல்லாம பரு அந்த மாதிரி எந்த இன்ஃபெக்ஷனும் உங்களுக்கு வராது. இதை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கறத பாத்துடலாம். சிறுபயிறு ஒரு கால் கிலோ வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கடலை பருப்பும் கால் கிலோ வாங்கி வச்சுக்கோங்க. மூணாவது பொருள் சீகக்காய். இந்த சீகக்காலையும் ஒரு கால் கிலோ வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்த பொருள் மரிக்கொழுந்து. பூச்சரத்துல எல்லாம் வச்சு கட்டுவாங்களே அந்த மரிக்கொழுந்து, அதுல நீங்க ஒரு ரெண்டு மூணு கொத்து வாங்கி வச்சுக்கோங்க. நிறைய இடங்கள்ல அந்த செடி எல்லாம் கூட முளைச்சிருக்கு, அதுல நீங்க ஒரு செடி பறிச்சுக்கிட்டா கூட போதும். இந்த மரிக்கொழுந்து நல்ல வாசத்தை கொடுக்கும். கூடவே நிறைய மருத்துவ பயன்களும் இந்த மரிக்கொழுந்துல இருக்கு. கடைசியா முக்கியமான பொருள் ஆரஞ்சு பழத்தோல். ஒரு 10 ஆரஞ்சு பழத்தோட தோலை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஆரஞ்சு பழத்தோட சேர்த்துட்டு வந்தா கூட ஓகே தான். ஒரு 10 பழத்தோட தோல் எடுத்து வச்சுக்கோங்க. சிறுபயிறு, கடலை பருப்பு, சீகக்காய், ஆரஞ்சு பழத்தோல், மரிக்கொழுந்து இதெல்லாத்தையும் நல்லா வெயில காய வைங்க. ஆரஞ்சு பழத்தோலும் மரிக்கொழுந்தும் நல்ல சுக்கா காயற வரைக்கும் வச்சுக்கோங்க. நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதெல்லாத்தையும் நம்ம பவுடர் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்க இத மிக்ஸில கூட நீங்க பவுடர் பண்ணலாம். அப்படி இல்லனா ரைஸ் மில்ல நீங்க கொடுத்து நல்ல பவுடரா தெரிச்சு வாங்கிக்கோங்க. இது நீங்க சோப்புக்கு பதிலா பயன்படுத்திட்டு வாங்க. முதல் நாள் நீங்க பயன்படுத்தி பார்க்கும் போதே உங்களுடைய உடல் முழுவதும் நல்ல பிரைட் ஆகுறத ஃபீல் பண்ண முடியும். இது நீங்க கொஞ்சமா தண்ணி தொட்டு தேய்ச்சு குளிச்சிட்டு வரலாம். அது மட்டும் இல்ல, இது நீங்க ஃபேஸ்க்கும் பயன்படுத்தலாம். இதுல நீங்க ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு நல்ல பசும்பாலில் மிக்ஸ் பண்ணிட்டு உங்க ஃபேஸ்ல போட்டுட்டு வரலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நீங்க வாஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தா கூட உங்களுடைய ஃபேஸ் ரொம்பவே பிரைட் ஆகும். இந்த பொடி முற்றிலும் சோப்புக்கு மாற்றானதுதான். சீக்கா சேர்த்திருக்கதால இதுல நுர கூட வரும், அதனால பிசுபிசுப்பு போகலைங்கிற பிரச்சனையும் இருக்காது. இந்த ஆரஞ்சு பழத்தோல் உங்களுடைய ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோயிங்கா கொடுக்கும். இந்த டிப்ஸ் உங்க எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவைப்பட்டாலும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் பல அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்பை தெரிஞ்சுக்க நம்முடைய பல்லாண்டு வாழ்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பல்லாண்டு வாழ்க. நன்றி.